எல்லோரும் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தக்காளி குழம்பு. எங்கள் அம்மா வந்து தக்காளி குழம்பு எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு இப்போ கற்றுக் கொடுப்பாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க பண்ணுறத பார்க்கலாம். நல்லா தக்காளியை வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த தக்காளியும் வெங்காயமும் நம்ம பொடியாக கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணிக்கலாம். நல்லா பொடியாக கட் பண்ணியாச்சு. இது மாதிரி கீரி பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க, என்ன தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இது பட்டை, சோம்பு, பிரிஞ்சி லீஃப், பொடியாக வெட்டிய வெங்காயம் 5 இல்லை 4 பெருசாக எடுத்துக்கோங்க, இல்லை சின்னதுனாலும் ஓகே. நீங்கள் செய்கிறது தக்க எடுத்துக்கோங்க. கறி லீஃப், இது பச்சை மிளகாய், இது பெருசாக கட் பண்ண 5 தக்காளி, இது 3 ஸ்பூன் மல்லி பவுடர், இது வந்து வத்தல் பவுடர் 2 ஸ்பூன், காரம் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இது 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, இது தேங்காவும் கசக்கசாவும், இது வந்து லாஸ்ட்டாக வறுத்துட்டு அப்புறமா குழம்பு ரெடியான அப்புறமா லாஸ்ட்டாக இதை மிக்ஸ் பண்ணும். ஓகே, இதான் எங்கள் அம்மா இப்போ உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறாங்க. செட்டி இதாகிடுச்சு, எண்ணெய் ஊற்றி, தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி, இதுவும் இதில் கொஞ்சம் பட்டை, சோம்பு, இந்த இதெல்லாம் வச்சுருக்கோம், இந்த இலையெல்லாம். இதில் என்ன செய்யணும், கொஞ்சம் வாசனைக்கு போடணும். வாசனை வந்ததும் வெங்காயத்தை போடணும். வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நன்றாக வதக்க வேண்டும். சொல்லி ரொம்ப டயர்டாயிடுச்சு, அதுக்கு நான் தண்ணி குடிக்க போயிட்டாங்க. வெங்காயம் நல்லா இப்போ வந்து வதக்கியாச்சு. வெங்காயம் வதக்கின உடனே என்ன செய்யணும், நம்ம தக்காளி போடக்கூடாது. இது என்ன செய்யணும், இந்த கொத்தமல்லி, வத்தல் தூள், மஞ்சள் தூள் வச்சுருக்கோம்ல, அதை என்ன செய்யணும், இதில் போட்டு இது கொஞ்சம் நல்லா வறுக்கணும். இந்த எண்ணெயில் இந்த வெங்காயத்தோடு சேர்த்து இது நல்லா வறுக்கணும். இப்போ கொத்தமல்லி தூள், வத்தல், மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு இது வதக்கின உடனே நல்லா வதங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து தக்காளி நம்ம போடணும். தக்காளி போட்டு நல்லா வதக்கணும். கிரேவி பதத்தில் வர வரையும் நம்ம நல்லா வதக்கிட்டே இருக்கோம். இப்போ தக்காளி நல்லா வதக்கிட்டு கிரேவி பதத்தில் வந்தாச்சு. அந்த உடனே நம்ம என்ன செய்யலாம், தண்ணியை 2 டம்ளர் அதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு உப்பு போட்டிருக்கோம் ஏற்கனவே, பத்தலைன்னா கொஞ்சம் உப்பு காணலைன்னா நீங்கள் உப்பு போட்டுக்கலாம். போட்டு இது நல்லா வேகணும். கொதித்த பிறகு திரும்ப நம்ம தேங்காய் கசக்கசா அரைச்சி லாஸ்டில் ஊற்றி ஒரு கொதி கொதித்தோன்னா இறக்கணும். ஆயிட்டு தக்காளி நல்லா வெந்து கிரேவி ஆயிடுச்சு. இப்போ என்ன செய்யணும், நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காயும் கசக்கசாவும் அரைச்சி வச்சு அதை நம்ம லாஸ்டில் ஊற்றணும். பச்சை கருவேப்பிலையை கொஞ்சம் பித்து ஊற்றி விட்டால் கொஞ்சம் வாசமாக இருக்கும். இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி கீரையும் இருந்ததுன்னா போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எங்கள் வீடு கொஞ்சம் அவுட்டரில் இருக்கிறதுனால கொத்தமல்லி கீரை உடனே வாங்க முடியல, அதனால் கொத்தமல்லி கீரை இல்லாமல் நாங்கள் செய்திருக்கோம். நீங்கள் கொத்தமல்லி கீரை போட்டுக்கோங்க.
சூப்பரான தக்காளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு சைட் டிஷ் என்ன செய்யணும்னா, நம்ம வந்து ஒரு முட்டையை நல்லா வேக வச்சு அந்த முட்டையை நல்லா ஒரு ரெண்டு ரெண்டு பீஸாக வெட்டி ஒரு முட்டை கிரேவி மாதிரி செஞ்சு வச்சு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.